ஹை கைஸ், இங்க நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் 11:14. கரெக்டாக ஒரு நாள் நைட்டு 11:40 அன்னைக்கு நாலு இடங்களில் நாலு சமூகம் நடக்குது. இந்த நாலு சமூகம் ஜாயின் பண்ணுற ஒரு ஹைப்பர்லிங்க் ஸ்டோரி தான் இந்த படமே. நம்ம சேனலில் ஒரு நண்பர் இந்த படத்தை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு அதை அந்த படத்தை பார்த்தேன். இந்த படத்தை பார்த்த 10 நிமிஷமே இந்த படத்தை பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு நாலஞ்சு கதைகளையும் நாலு கட் பண்ணி அதை ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறப்ப செம்மையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்க்குறப்ப சூப்பர் லைஸ் படத்தை பார்த்தா ஒரு ஃபீல் கிடச்சி. இப்போ வாங்க 11:40 இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் காரில் ஒரு நபர் கார் விட்டு வந்துட்டுருக்கான். இவனை நம்ம ஹீரோன்னு கூப்பிடுவோம். ஹீரோ லவர் கால் பண்ணி, ஹலோ எங்கே இருக்க, நான் உன்னை பார்க்கறேன்னு கேட்குறப்ப, ஆ சீக்கிரவா, நான் கரெக்டாக ஒரு டைம் குறத்தில் இருப்பேன், அந்த இடத்துக்கு வான் சொல்லி ஃபோனை கட் பண்ணுறப்ப இவன்போட காரில் போயிட்டுருக்கான். அப்போ காரில் யாரோட ஏற்ற மாதிரி இருக்கு. பயந்து போனே வெளியே வந்து பார்க்குறான். பார்த்த ஒரு போட் இருக்கு. அவன் இருக்கிற பகுதியே ஒரு காட்டு பகுதி மாதிரி. அடிக்கடி இந்த வழியாக மான்கள்லாம் போகும். ஒருவேளை நம்ம காரில் மோதுனது மானா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த காருக்கு முடிவு பார்க்க போகிறான். அப்போ காரில் இருக்க டைம் கரெக்டாக 11:13 11:14 மாறுது. இப்போ அந்த ஆள் முன்னாடி போய் பார்க்க போகிறான். பார்த்த ஒரு மனுஷன். இவ தெரியாதனமா ஒரு ஆளை கார் உடைஞ்சிட்டான். இப்போ அந்த பாடி டிஸ்போஸ் பண்ண நினைக்கிறப்ப அந்த வழி ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மா ஹீரோ கிட்ட என்ன பாச்சு, ஓ மான் உடைஞ்சிட்டியா, இந்த இடத்துல அப்படிதான் அடிக்கடி மான் உடைஞ்சிட்டு போயிட்டுருக்கோம், நான் வேணா ஹெல்ப் பண்ணவா, என் வீடு அந்த காட்டுக்கு அந்த பக்கமாக இருக்குது, நீ வேணா வீட்டை தங்கன்னு கேட்குறப்ப அதெல்லாம் வேணாங்க, நான் பாட்டு இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப இருப்பா, உனக்கே ஹெல்ப் பண்ண தோணுது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்கே போலீஸில் இருக்காரு, அவர் வேணா கூப்பன்னு சொல்கிறப்ப இல்லைங்க வேணாம், நான் பார்த்துக்கணும் எவ்வளோ சொல்லி பார்க்குறான், பட் அதான் கேட்க முடியுது. அவங்க பாட்டு போலீஸ் கால் பண்ணி அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்க்குற ஹீரோ சத்தாண்டா, போலீஸ் வரதுக்குள்ளே இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த ரெட் பாடி கட்டிகிட்டு இருக்கான். பட் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாரு. போலீஸ் வந்து, என்ன சார் நீங்கள் எதாவது மானை ஏற்றுறீங்களாமே, அந்த மானை எங்கே சொல்லி கேட்குறப்ப அந்த மானை சார் அது பாட்டு ஓடி போயிடுச்சு, நீங்களும் கவலைப்படாதீங்க, நான் பாட்டு இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப வெயிட் பண்ணுங்கள், உங்கள் லைசன்ஸ் எல்லாம் தாங்கன்னு சொல்கிறப்ப அவனு எடுத்து காமிக்கிறான். பார்த்தது லைசன்ஸில் எக்ஸ்பைர் ஆகிருக்கு, சரி எல்லாம் விடுங்க, உங்கள் டிக்கெட் திறந்து கிடக்குன்னு சொல்கிறப்ப அவன் திறந்து காமிக்கிறான். பார்த்தா அந்த டிக்கியில் பணம் இருக்குது. இதை பார்த்த போலீஸ், ஏண்டா ஒரு ஆளை கொலை பண்ணி போட்டிருக்க, கொலை பண்ணிட்டு மான்சூல் தப்பிச்சு போகிற, வா போலீஸ் ஸ்டேஷன் மொழி சொல்கிற அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அவர்கிட்ட விலங்கெல்லாம் எதுவுமே இல்லை, அதனால் பிளாஸ்டிக்லேயே ஒரு ஸ்டாப்பான மாட்டி விடுறாரு. இப்போ அவனை போலீஸ் காரில் ஏற்றுறப்ப தான் அந்த காரில் ஆடு ரெண்டு குற்றவாளிகள் இருக்காங்க. ஒருத்தர் மொட்டை மொட்டையோட இருக்கான், இன்னொரு ஒரு பொண்ணு இருக்குது. இந்த ரெண்டு பேரும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹீரோட கை பிளாஸ்டிக் ஸ்டாப்பில் மாட்டிருக்கனால அவன் பாட்டு கத்து குழச்சி கட் பண்ணிட்டாங்க, ஓடி போகிறான். இதை பார்க்குற போலீஸ் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அவன் மட்டும் அந்த மலையை தாண்டி அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அந்த வீட்டுக்கு அம்மா ஓடி வந்து, என்ன சார் என்னாச்சு, இப்போ நான் உங்களுக்கு பாட்டு வந்தேன், உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்ஸ் கேட்குறப்ப ஒன்றும் இல்லைங்க, சரி வாங்க இங்கேருந்து போனோம் சொந்த அம்மாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அந்த அம்மா ஹீரோ கிட்ட என் பிள்ளையை வெளியே போனான், பட் அவளை ஏதோ கார் ஏற்றிருச்சான், அவ்வளோதான் நான் தெரியன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒருவேளை நம்ம கார் விட்டு ஏற்றுனது இவங்க பையனாக இருக்குமோ, இது மாதிரி போகிறப்ப அந்த போலீஸ் வந்துடுறாரு, டே நில்ரா நீ ஒரு ஆளை கொலை பண்ணல, கையங்களாவும் மாட்டிக்கிட்டே என் கூட சேசணுவான் சொல்கிறப்ப அந்த அம்மா உத்து பார்க்குறாங்க, நீயா, நான் கூட நீ மானத்தை நினச்சேன், பட் நீ ஏத்துனது என் பிள்ளையா, எனக்குன்ட்டு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, அவ்வளோ குழப்பம்னு சொல்கிறப்ப இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோ பாட்டு அங்கேருந்து வேகம் ஓடிட்டு இருக்கான். அப்போ தான் மைண்டுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது, ஹீரோ காரோட்டை ஏற்றுனது ஒரு மேல் பாடி, பட் அவங்க சொல்கிறது ஒரு பொண்ணு. அப்போ அதை நம்மளே சொல்லி ஹீரோ பயந்துட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். அந்த போலீஸ் ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காரு. அப்போ ஒரு சுடுகாட்டோடய அவன் போகிறப்ப அந்த இடத்துல ஒரு பால் இருக்குது, அது மேலே காரை வச்சு அவன் கீழே விழுந்துடுறான். அப்போ அந்த போலீஸ் அவனை பிடிச்சி, வாடா ஜெயிலுக்கு நடான்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் அப்படியே கதை வேறு பக்கம் போகுது. இப்போ மூணு பசங்க ஒரு வண்டியில் போயிட்டுருக்காங்க. அவங்க ஸ்கூல்லாம் முடிஞ்சிச்சு போல், அதனால் ஃபன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நல்லா சரக்கில் அடிச்சுட்டு போதையில் என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. முட்டை தக்காளி எடுத்து ஆப்போசிட்டில் ஒரு கார்லாம் விட்டு இருந்துட்டுருக்காங்க. அப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்டு, டே மச்சான் இது போதாதுரா, இன்னும் பண்ணான்னு சொல்லி ஒரு புக்கு கொளுத்தி ரோட்டில் போட்டுறாங்க. இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு போகிறப்ப ஒரு பையனுக்கு உச்சா வருது. பட் கார் நிப்பாடு சொல்லாமல், டே மச்சா நீ போயிட்டே இருறா, நான் என்ன பண்ணுறேன்னு பாருறான்னு சொல்லிட்டு அவன் படி ஜன்னலேருந்து மூச்சா போயிட்டுருக்கான். இதை பார்க்குற அந்த வண்டி விட்டுற பையன், டே இது என் கார்ரா, என் கார் நாஸ்தி பண்ணுறியா, இறங்கலான்னு சொல்கிறப்ப அவள் இறங்கலாமா தெரில. அப்போ அவன் காரில் ஏதோ பொண்ணு ஏற்றுறான். அப்போ கரெக்டாக மணி 11:14. இப்போ இந்த மூணு பசங்களுக்கு என்ன செய்ய தெரில. அப்போ ஒரு மொட்டை ஓடி வரான். அந்த மொட்டை வர யாரும் இல்லை, இதுக்கு முன்னாடி போலீஸ் வேலை பார்த்துருப்போம்ல, அந்த ஆள் இப்போ ஓடி வரான். அவன் லவ்வரை இந்த மூணு பேர் கார் ஏற்றி கொண்டாங்க. இதனால கடுப்பான அந்த மொட்டை அவங்க ஷூட் பண்ணுற பண்ணுறான். இதை பார்க்குற மூணு பசங்க, டே மச்சான் இங்கேருந்து போடா, போலீஸ் கேஸ் ஆறுக்குள்ள இங்கேருந்து ஓடி போயிடுவோம், சீக்கிரம் இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப அந்த பையனை வளைச்சு திருப்பி கொண்டு போகிறான். அவள் பார்த்தா இன்னொரு ஷாக் இருக்குது. ஒரு பையன் ஜன்னலோடு உச்சா போயிருந்தால, அவனுக்கு கரெக்டாக அந்த இடம் கட் ஆயிருச்சு. இதை பார்க்குற ஃப்ரெண்டு, டே என்னடாச்சு நீ எக்கட அந்த இடத்துல கைச்சுக்கன்னு சொல்கிறப்ப, மச்சான் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், நியூட்டனுடைய தேர்ட் லா, ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு எதிர்வினை இருக்குன்னு சொல்லிட்டு, நீ பிரேக்கு போட்டில்லை
அந்த பிரேக்கில் என் ப்ரைவேட் பார்ட் கட் ஆயிருச்சு, அதை எனக்கு வேணும்னு சொல்கிறப்ப அதையாண்டா வேணும், நம்ம பாட்டு இங்கேருந்து ஓடி போயிடலாம், அதை எடுக்கப்பே போலீஸ் தான் மாட்டுவோம், பெசாமல் இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப இல்லை மச்சா முடியாதுரா, எப்படியாவது கொண்டு மாட்டுவாங்க, நான் பாட்டு தையல் போட்டு ஓடி வச்சுக்கிறேன், ப்ளீஸ் வண்டி திருப்புன்னு சொல்கிறப்ப வண்டியில் போவேண்ணா, நான் வேணா தனியாக போயிட்டு வரேன், தனியாக போய் அந்த கருமத்தை கொண்டு வரேன். இந்த மாதிரி ஒரு பையன் போகிறப்ப அந்த மொட்டை அரசு பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க, அது கண்டுக்காமல் இவனும் அந்த இடத்துக்கு போகிறான், பார்த்து அந்த பொண்ணு டெட் பாடியும் ஆம்புலன்ஸ் ஏறி அங்கேருந்து கொண்டு போகிறாங்க, கூடவே அவன் ப்ரைவேட் பாட்டையும் கொண்டு போகிறாங்க. இதை பார்க்குற அந்த பையன் ஆம்புலன்ஸ் ஏறி அதை அங்கேருந்து கொண்டு போக ட்ரை பண்ணுறான், பட் அங்கே இருக்க ஆட்களை வந்து டே யாரா நீ எதுக்கு ஆம்புலன்ஸ் வந்து இதை கொண்டு போகிற, அப்போ நீ தான் அந்த பொண்ணை ஏற்றிக்கொண்டியா, உண்மையை சொல்லு, நீ தானே அந்த பொண்ணை கொலை பண்ணி கேட்குறப்ப அந்த பையன் திருத்தி முடிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு அப்பா ஓடி வந்து, சார் என் பொண்ணை பார்த்தீங்களா, என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா, இந்த மாதிரிலாம் கேட்குறப்ப அந்த பையன் அங்கே எஸ்ஐ ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு, மச்சான் ஜஸ்ட் மிஸ்ஸரா விட்டுருந்தா போலீஸ் மாட்டிடுவான், இந்த அவன் கருமத்தை வச்சுக்கணும்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் ப்ரைவேட் பாட கொடுத்துட்றான். அதை வாங்கிட்டு மூணு பேரும் அங்கேருந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் கதை இன்னொரு பக்கமாக போகுது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அப்பா ஓடி வந்து என் பொண்ணை பார்த்தீங்கன்னு கேட்டிருப்பார்ல, அந்த அப்பா அதை இப்போ அந்த வீட்டில் இருக்காரு, அவருடைய பொண்ணு தான் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து போனது, அந்த பொண்ணு காரத்தில் வெளியே போகிறப்ப அந்த அப்பா ஜன்னலே பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அந்த அப்பாவுக்கு தன் பொண்ணு யாரும் லவ் பண்ணாமல் சந்தேகம் வருது, அதனால எட்டி பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணு கார் எடுத்து அங்கேருந்து போயிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அப்பா, சரி நம்ம வீட்டில் இருக்க நாயை வாக்கிங் கூட்டி போகணும்னு சொல்லிட்டு அவர் நாயை வாக்கிங் கூட்டி போயிட்டு இருக்காரு. அப்போ உங்கள் வீட்டு கலருக்கிட்ட அந்த நாயை அவர் கூட்டிகிட்டு போகுது. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு பையன் செத்து போயிருக்கான், அவன் தலையிலேயே யார் களத்துக்கு போட்ட மாதிரி இருக்கு. இதை பார்க்குறந்தப்பா யாரா இருக்கும், ஒரு நம்ம பொண்ணாக இருக்குமோ, நம்ம பொண்ணு லவ் பண்ணுற பாய் ஃப்ரெண்ட் இவனாக இருக்குமோ. சரி இந்த பணத்தை டிஸ்போஸ் பண்ணுன்னு சொல்லி அந்த அப்பா அந்த பணத்தை அங்கேருந்து கூடி போகிறாரு. அந்த பணத்தை அங்கேருந்து ஒரு பாலத்துக்குலாம் தள்ளிவிடுறாரு. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் ஹீரோ அங்கே வந்திருப்பான். படத்தோட ஸ்டார்டிங்கில் கூட ஹீரோ ஒரு ஆள் மேலே வண்டி எடுத்திருப்பாள், அவ ஏற்ற அந்த நபர் சாகலை, ஆடு செத்து போன நபரை பாலத்தை தூக்கி போட்டிருக்காங்க. கரெக்டாக அந்த பணம் ஹீரோ காரில் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நடந்ததான் ஃபர்ஸ்ட் ஒரு நடந்தது. இப்போ அந்த அப்போட ட்ரெஸ் ஃபுல்லாக அந்த பணத்தோட பிளட்டாக இருக்குது. அது ரிட்டர்ன் சொல்லி போகிறப்ப ஒரு புக் எரிஞ்சிட்டு இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்கில் மூணு பசங்க புக் எரிச்சு போட்டுருப்பாங்களே, அந்த புக்கோடு சேர்த்து ட்ரெஸ் எரிச்சு போட்டுறான். அப்போ அந்த இடத்துல காரில் அவங்க ஒய்ஃப் வராங்க, என்னங்க என்னாச்சு, வாங்க நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கேட்குறப்ப அந்த ஹஸ்பண்ட் ஏறி போகிறான். அப்படி போகிற வழியில் ஒரு ஆம்புலன்ஸை பார்க்குறான், கூடவே அவன் பொண்ணுக்கார இருக்குது. இதை பார்க்குற அந்த அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் வருது, அந்த இடத்துல அவன் பொண்ணுக்கார எதுக்கு இருக்குது, ஒரு வேளை அவளுக்கு ஆக்சிடெண்ட் இருக்குமோ. இதை நினச்சிக்கிட்டு அவங்க ஒய்ஃபோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் மட்டும் தங்க வச்சுட்டு இவர் அந்த இடத்துக்கு போகிறாரு. இதுக்கப்புறம் நடந்ததான் அந்த பசங்க ஸ்டோரி. இந்த அப்பா அந்த ஆம்புலன்ஸுக்கு நடந்தது போய், சார் என் பொண்ணை பார்த்தீங்களா, என் பொண்ணு எங்கிட்ட கேட்குறப்ப தான் அந்த பையன் அங்கே எஸ்கேப் ஓடி போயிருப்பான். இதோட இந்த கதையை முடியுது. இதுக்கப்புறம் அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு படத்தோட ஸ்டார்டிங்கில் போலீஸ் வேண்ட ஒரு மொட்டை வந்துருப்பான்ல, அந்த மொட்டை கதை தான் இப்போ நடக்குது. இப்போ அந்த மொட்டை அங்கேருந்து அவன் ஃப்ரெண்டை பார்க்க வரான். அவன் ஃப்ரெண்டு ஒரு கடையில் வேலை பார்த்துருப்பா. அந்த ஃப்ரெண்டுகிட்ட போய், ஏப்பா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் அதுனா காசு தேவைப்படுது, நீ கொஞ்சம் காசான்னு சொல்லி கேட்குறப்ப, காசா உனக்கு எதுக்கு இவ்வளோ காசு, நீ அதை வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்குறப்ப, நானா நான் ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருந்தேன்ல, அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, அவளுக்கு அபோஷன் பண்ண காசு தேவைப்படுது, ப்ளீஸ் கொஞ்சம் காசான்னு சொல்கிறப்ப இவ தரமாக தெரில, ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவமா லைட்டாக காதல் இருக்கும். பட் இவன் அந்த பொண்ணை லவ் பண்ணாமல் இன்னொரு பொண்ணு லவ் பண்ணியிருப்பான். அந்த இன்னொரு பொண்ணு தான் அந்த அப்போடைய பொண்ணு. இவனும் அந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளோ கெஞ்சி கெஞ்சி கேட்டு பார்க்குறான், பட் அவள் காசு தரமாக தெரில. அப்போ அந்த கடைக்கு மூணு பசங்க வராங்க. அந்த பசங்க யாரும் இல்லை, அந்த வேனில் போனவங்க தான். அந்த மூணு பசங்க கடைக்கில் வந்து சரக்குலாம் வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இவனும் அந்த பொண்ணுகிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டுருக்கான், பட் அவள் ஒரு பைசா கூட தரமாக தெரில. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த பொண்ணே வந்துடுறா. ஹீரோ கிட்ட வந்து, டார்லிங் என்னாச்சு, அபாசன் காசு கேட்டிருந்தால ரிலேஷன்ஸ் கேட்குறப்ப அதான் பார்த்துட்ருக்கேன், சரி எங்களோட வாசலோட தனியாக அந்த கடைக்கடை கூட்டி போகிறான். இது எல்லாத்தையுமே அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்ருக்கு. அப்போ டேபிளில் பார்க்குறப்ப அவன் கண்ணை வச்சுட்டு போயிருப்பான். அந்த கண்ணை பார்த்து இது எப்படி ஒர்க்காது, ஷூட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவப்பாடு குட்டாமல் போக்கல ஷூட் பண்ணி பார்க்குறா. இதை பார்த்து கடுப்பானவன் உடனே ஷூட் பண்ண சொன்னான், போச்சு இந்த சவுண்டை கேட்டு பக்கத்தில் எல்லாரும் போலீஸ் கால் பண்ணிடுவாங்க, போலீஸுக்கு ஒரு நேரத்துல இங்கே வந்துடும். இப்போ நம்ம என்ன செஞ்சு கேட்குறப்ப அந்த பொண்ணுக்கு என்ன செய்ய தெரில. இப்போ ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட, ஏ பேபி நீ இங்கேருந்து போ, கொஞ்சம் நேரம் கழிச்சு கன்ஃபார்மாக காசு கொண்டு வரேன், நீ இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு அங்கேருந்து போகிற மாதிரி இருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு, பேபி ரொம்ப குளிருது பேபி, உன் கோட்டான்னு சொல்கிறப்ப அவனை கோட்டை கூட அனுப்புகிறான். அந்த பொண்ணு அந்த கோட்டை வாங்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கு. இப்போ அந்த கடைக்கார பொண்ணுகிட்ட, என்னை சொல்கிறத கேளு, எனக்கு தேவை பணம், கொஞ்ச நேரம் கழிச்சு நடந்துக்கு போலீஸ் வர போகிறாங்க, ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா உன் கல்லாப்பட்டில் இருக்கிற காசை எங்கிட்ட கொடுத்துரு, நான் பாட்டு திருட்டு அங்கேருந்து போயிடுறேன், போலீஸ் வந்து கேட்டால் ஒரு திருட வந்தான் என்னை மிரட்டி காசு ஆட்டி போட்டு போயிட்டான், இந்த மாதிரி சொல்லினா எல்லாம் முடிஞ்சிடும், உன் காசு வச்சு கேட்குறப்ப இல்லை முடியாது, என் ஓனர் வந்து நான் கிளியும் கிழிப்பான், என் நம்ம ஓனர்னு சொல்கிறப்ப வேறு வழியே தெரில. அவள் கையில் லைட்டாக ஷூட் பண்ணிடுறான். இப்போ அந்த காசை ஆட்டி போட்டு அங்கேருந்து போகிறப்ப இந்த பொண்ணு ஃபோன் பண்ணிடுறா,
ஹலோ போலீஸா, என் கடைக்கு ஒரு திருட வந்து ஷூட் பண்ணிட்டு பணத்தாட்டை போட்டு போயிட்டான். சீக்கிரம் வாங்க சொல்லப்ப போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த மொட்டை பணத்தில எடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டு இருக்கான். பட் பார்த்தா காசாவே காணோம். அவங்க கூட அவன் கோட்டை அவள் லவர்கிட்ட கொடுத்துருப்பாள், அந்த கோட்டில் தான் சாவி இருந்துச்சு. இதை பார்க்குறவன் ஓ ஷீட், சாவி அங்கே போயிருச்சு. இப்போ என்ன செஞ்சு பார்க்குறப்ப தான் அவன் காருக்குள்ளே பார்க்குறான். பார்த்தா காருக்குள்ள சாவி இருக்குது. அதை எடுத்துகிட்டு வேக வேகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவள் லவர் கால் பண்ணி, பேபி எல்லாம் ஓகே வருச்சு, இப்போ என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நீங்கள் சிக்னலுக்கு வான்னு சொல்கிறப்ப அவள் லவர் சேர்த்து சொல்லிட்டு வரா. அப்போ தான் அந்த மூணு பசங்க வண்டி விட்டுட்டு அந்த பக்கம் வந்திருப்பாங்க. அவன் மேலே கார் விட்டு அவளை அங்கே சாடிச்சிருப்பாங்க. இதை பார்க்குறத மட்டும் தான் கடுப்பாகி அவங்க ஷூட் பண்ணியிருப்பான். பட் அந்த மூணு பசங்க அங்கே தப்பிச்சு ஓடி போயிருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து அந்த மொட்டை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்க. எதுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு ஃபோன் வந்திருக்கும், இந்த மாதிரி கடையில் ஒரு திருட்டு நடந்துக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த கடைக்கும் இவன் டிஷ்ஷத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட கட்டுக்கடை நிறைய காசு இருக்குது, அதனால் இவன் தான் திருடி போன்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய கடையில் ஆடை போட்டுருக்கேன்னா அது சாதாரணமாக இருக்காது, கண்டிப்பாக அவனுக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அது யாருன்னு சொல்லி கேட்குறப்ப இவனும் உண்மை வளரான். அதனால் அந்த கடையில் வேலை பார்த்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நடந்ததான் படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தது. படத்தோட ஸ்டார்டிங்கில் கூட அந்த மொட்டையும் ஒரு பொண்ணு உட்காந்துருப்பாங்களே, அதோட யாரும் இல்லை, இவங்க ரெண்டு பேர் தான். இப்போ அந்த போலீஸ் அங்கேருந்து காரில் போகணுன்னு சொல்லி இருக்கிறப்ப அவருக்கு வாக்கி டேக்கில் ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி பக்கத்தில் எவனோ மானு டேச்சிட்டானா, அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்கிறப்ப இல்லை சார் முடியாது, ஆல்ரெடி வண்டியில் ரெண்டு கைதிகள் இருக்காங்க, கூடவே இன்னொரு சேர்த்துக்க முடியாது, விடுங்கன்னு சொல்கிறப்ப இல்லை சார் இப்போ வேறு யாரும் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் நடத்துக்கு போயிடணும், போய் அவர் என்ன சொல்லி பாருங்கன்னு சொல்கிறப்ப இந்த போலீஸ் அங்கேருந்து போகிறாரு. இந்த போலீஸை ஹீரோ விசாரித்து அவனை அங்கேருந்து கூடி போயிருப்பார். இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இதுக்கப்புறம் அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணுக்கும் மொட்டைக்கும் என்ன சம்பந்தம், இது எல்லாத்தையுமே இன்னொரு கதையில் காமிக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் அந்த பொண்ணு ஒரு பிளே கேர்ள். இந்த ஊருக்கு நிறைய பசங்க லவ் பண்ணுறங்கிற பேரில் அவள் அழகை வச்சு மயக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம், ஏ நம்ம ரெண்டு பேரும் கொண்டாந்தோம்ல, அதில் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், இது மட்டும் எங்கள் வீட்டுக்கு தந்து கொண்டு போட்டுருவாங்க, அதெல்லாம் அபார்ஷன் பண்ண காசு வேணும், இந்த மாதிரி சொல்லி காசு ஆட்டை போகிற ஒரு கும்பலை சேர்ந்தவ தான் இந்த பொண்ணு. இப்போ அந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி, ஏண்டி மூணாலும் இப்படி போயிட்டுருக்கு, நான் இப்போ ஒரு மூணு பேர் ஏமாத்திட்ருக்கேன், கண்டிப்பாக காசு கிடச்சிரும், சரி இவ்வளோ காலை கட் பண்ணு, மூணு பேரில் ஒருத்தர் கால் பண்ணுறான், நான் அப்புறமேலே கால் பண்ணுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு காலை கட் பண்ணிடுது. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து ஒரு பையனை பார்க்க போகுது. அந்த பொண்ணு கார் எடுத்துகிட்டு போகிறதான் அந்த அப்பா ஃபஸ்ட்டு பார்த்துருப்பாரு. இப்போ அந்த பொண்ணு அங்கேருந்து ஒரு பையனை பார்க்க போகிறான். அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட, பாத்தியா நீ அபார்ஷன் பண்ண காசு கட்டில இந்த வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு அங்கேருந்து வாயில் போகிற ட்ரை பண்ணுறா. பட் அந்த பையன் அவங்கிட்ட, என்ன அபார்ஷன் பண்ண போறியா, அதுக்கு முன்னாடி நம்ம அப்படி இப்படி இருப்போமா, சரி வாழ்ந்துட்டு அந்த பொண்ணை ஒரு கலரை கூட்டி போகிறான். அந்த கலர் ரெண்டு பேரும் அப்படி இப்படி இருந்துட்டு இருக்காங்க. அவங்க குழுங்கின குழுக்கில் அந்த கலரை மறந்த சில உளுந்துருது, அது கரெக்டாக அவன் மண்டையில் உளுந்துருது. பட் இது தெரியாத பொண்ணு அவ போல் பண்ணிகிட்டு இருக்கா, எல்லாம் முடிஞ்சு பார்த்தா தெரியுது உன் மண்டையில் கல் இருக்கு. இதை பார்த்து பயந்து போன பொண்ணு வேக வேகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கா. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வேறு தெரியாதனமா அவங்களோட ஃபிசிக்கல் டிசிப்ளின் இருந்திருக்கோம், நம்ம டிஎன்ஏ போலீஸ் கிடச்சிரும், அதனால் டெட் பாடியை எங்கேயே கொண்டு போகணும், இது மாதிரி சேர்ந்த பொண்ணு அங்கேருந்து போயிருப்பா, அதுக்கப்புறம் தான் அவன் மொட்டையை பார்த்துருப்பா. இவன் லவ் பண்ணி மயக்கிற ஆட்களில் அவனை ஒருத்தன், அவங்ககிட்ட காசு வாங்கன்னு சொல்லி போகிறப்ப தான் அவன் கால் ஒரு பால் இருக்குது, அதாவது படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் கால் ரெடி கிலோ வந்துருப்பாள், அந்த பால் அந்த காரில் இருக்குது. இவன் என்ன பிளான் பண்ணுறான்னா, பால் கண்டிப்பாக வெயிட்டாக இருக்கும், அதனால் அந்த பணத்தையும் பாலை கட்டி கடலை போட்டுடலாம். இந்த எண்ணத்தில் அந்த மொட்டையை பார்க்க போகிறான். அந்த மொட்டை தனியாக கூட்டிகிட்டு போய் அவன் காசை எடுக்க பார்க்குறான். அப்போ தான் தெரியாதமாக அந்த பொண்ணு கண் ட்ரிகர் பண்ணியிருக்கோம், அதனால் அந்த பொண்ணால் கோட்டில் இருந்து சாவி எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் போகிறப்ப, டியர் எனக்கு குளிருது, ஓ கோட்டை தான் சொல்லி கேட்குறப்ப அவனுக்கு கோட்டை கொடுத்துருப்பான். இந்த பொண்ணு அங்கேருந்து வெளியே வந்து சாவி எடுத்திருப்பா, அந்த காரில் இருக்கிற பால் எடுத்துட்டு அந்த சாவியை காலத்துக்கு போயிருப்பா. இதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஃபோன் வருது, பார்த்தா அந்த பொண்ணு லவ் பண்ணுறல இன்னொரு பையன் இருக்கான், அந்த பையன் தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் கார் விட்டு வந்தது. அவங்களோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை போய் சேர்ந்துருப்பாள், அந்த பொண்ணு வர யாரும் இல்லை இவ தான். இவளும் ஹீரோ கிட்ட, சரி எல்லாம் விட்டுரு கரெக்டாக இந்த இடத்துக்கு வா, நான் கூட காசு வாங்கன்னு சொல்கிறப்ப அவனு கார் வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் காரில் போனால் வந்திருக்கும். இப்போ அந்த பொண்ணு வேக வேகமாக சுடுகாடு போய் பார்க்குறா. பார்த்த அந்த இடத்துல அந்த பணத்தை காணும், ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து அந்த பணம் தூக்கிட்டு போயிருப்பாரு. இதை பார்க்குறவ, சரி விடு அந்த பணம் இங்கேயே போயிருச்சு, நம்ம பாட்டு ஹாப்பியாக காசு எடுத்துகிட்டு இங்கேருந்து ஓடி போயிடலாம். இந்த ஒரு எண்ணத்தில் அவள் வீடு வந்துட்டு இருப்பா. அப்போ தான் அந்த மொட்டை கால் பண்ணி, டியர் எங்கள்கிட்ட காசு கிடச்சிச்சு, கரெக்டாக சிக்னல்வான்னு கூப்பிட்டுருப்பான். இந்த பொண்ணு அங்கே போயிருக்கோம். அப்போ அந்த பொண்ணு மேலே அந்த மூணு பசங்க வழி எடுத்துருப்பாங்க. அப்போ கையில் இருக்கிற ஃபோன் பறந்து போய் அங்கிட்டு விழுது. அப்போ மணி கரெக்டாக 11:14.
இங்கே 1140ங்கிற இந்த படம் முடியுது. உண்மையாவே இந்த கதைங்கிறது நாலு சைடு நடக்கிற நாலு பக்க கதை தான். பட் அந்த படத்தை ஸ்கிரீன் பிளே பண்ண விதம் தான் இந்த படத்தை பர்ஃபெக்டாக மாற்றிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்கில் வர கொஸ்டின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறப்ப தான் அந்த படம் ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அது மட்டும் இந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு சூப்பர் ரிலீஸ் படம் தான் வந்துச்சு. ஏன்னா அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு. கரெக்டாக ஃபிசிக்கல் ரிலேஷன் இருக்கிறப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் எடுத்து போகிறான். ஒருத்தர் பண்ணுற விஷயம் இன்னொருத்தரை பாதிக்குது. கரெக்டாக இந்த படத்துக்கு மூணு பசங்க, அதுவும் சூப்பர் ரிலீஸ் மூணு பசங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தை ஒத்து போகும். கண்டிப்பாக உங்களா இருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமாக வெயிட் பண்ணுறது வரைக்கும் பாய் கைஸ்.